எல்லோருக்கும் முதல்ல வணக்கம். ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குற அன்னைக்கு முத நாள் நம்ம படிக்காமையே இருந்துட்டு மறுநாள் தேர் வரைக்கும் நம்ம வரும்போது படிக்கலை, முத நாள் படிக்கலை, எதுவுமே தயாரிக்கலை, தேர் வரைக்கும் நம்ம வர்றோம். வந்த உடனே நம்மளை இப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க, ரொம்ப நல்லா படிக்கிற மாணவின்னு. அப்போ எப்படி இருக்கும் நமக்குள்ள அந்த பயம் தான் இன்றைக்கி எனக்கு இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, இன்றைக்கி உண்மையாக ஒன்றுமே தயாரிக்கலை. எனக்கு நேற்று இரவு சொல்லும்போது நான் வர்றேன், எனக்கு ஆசிரியர்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பட்டயப்படிப்பு படிக்கிற மாதிரி ஆசிரியர் பயிற்சியில் நான் பட்டப்படிப்பு முடித்தவன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அதில் போக முடியலை, அதுக்குள்ளே வேற ஒரு பணி கிடைக்குது, நான் அதுக்கு நகர்ந்துடுறேன். அப்புறம் எனக்கு இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு ஆரம்பிக்கும் போது இதை கேட்கணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு தெரியுமா? பேசுறது. ரொம்ப ஈஸி பேசுறது, ரொம்ப கஷ்டம் கேட்குறது. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் கேட்குறது, ரொம்ப ஈஸி பேசுறது. கஷ்டங்கிறதுனால தான் ரெண்டு காது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஈஸிங்கிறதுனால தான் ஒரே ஒரு வாயோடு நிறுத்திக்கிட்டான் கடவுள் இல்லையா? எல்லோருக்குமே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இதில் இருக்கிறவங்க எல்லோரும் சர்வ நிச்சயமாக ஆசிரிய பணிக்கே போங்க. வழி தவறி அவருடைய சிறுத்தை ஒரு தேயிலை நிழலில் உறங்கின மாதிரி நான் போய் வேற ஒரு அலுவலகத்துடைய நிழலில் ஒதுங்கி கிடக்கிறேன். எனக்கு தெரியும் அதில் இருக்க முடியாததனுடைய வழி என்னன்னு. ஒரு ஆசிரியராக இல்லாததனுடைய வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். வனம் இழந்தது ஒரு சிறுத்தை மட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒரு படிப்பை நம்ம படிச்சுட்டு அதில் வேலை செய்ய முடியாமல் இன்னொரு இடத்துல போய் இருக்கிறதும் தான். ஒரு ஆசிரியர்னு சொன்ன நான் முதல்ல இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு வாசிப்புக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஆசிரியர்னா பாடம் நடத்தணும், எதை பாடமாக நடத்துகிறோங்கிறதுல தான் மாணவர்கள் மத்தியில் நம்ம நிற்போம். நீங்கள் பாடமாக எதை தேர்ந்தெடுக்கிறீங்கிறது தான் மாணவர்களிடத்தில் உங்களை போய் நிற்க வைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன்று தோணும் என்னென்னா, இப்போ இன்றைக்கி சொசைட்டியில் எது முக்கியமான படிப்புன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து மத்திய அரசு கூட இன்றைக்கி முக்கியத்துவம் தரக்கூடிய படிப்பாக எது இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மருத்துவம் தான் இருக்குது. மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுது. மத்திய அரசு அதுக்கு ஒரு தகுதி தேர்வை நீ வச்சுக்கக்கூடாது, நான் தான் நடத்தி தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லுது. சொல்லுவதற்கு பின்னாடியான காரணம்ங்கிறது, அது மிக முக்கியமான படிப்பு, ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய படிப்பு, அதுக்கான தகுதி உனக்கு இருக்கான்னு தெரியணும். அது வந்து சப்ஜெக்டே ரொம்ப ஹாட் சப்ஜெக்டு, இப்படி சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, மத்திய அளவில் ஒரு தகுதி தேர்வை நீட்டுன்னு நமக்கு நடத்துகிறாங்க, சரியா? உண்மையில் அதுதான் உயர்ந்த படிப்பா? இல்லை. ஏன் இல்லைன்னா, ஒரு மருத்துவன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் அவனோட இது என்னவாக இருக்கும், ஒரு உயிர் போயிடும், சரியா? ஆனால் ஒரு ஆசிரியன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, 60 பேரோட எதிர்காலம் போயிடும். அந்த 60 பேரும் தான் வெளியில் வந்து பொறுக்கியாக இருப்பான். அவன் தான் அந்த அடிபட்டு வரக்கூடியதுக்கு காரணமானவனே இவனாக தான் இருப்பான். அப்போ இங்கே மிகப்பெரிய பொறுப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக ஆசிரியர் பயிற்சி தான் இருக்கணும். நம்மளுடைய கல்வி முறை ஏன் இவ்வளோ சிதறி போயிருக்குங்கிறத நீங்கள் யோசிங்க. ஏன் நம்மளால் அடுத்த நாடுகளுக்கு ஈக்குவலாக வளர முடியலைங்கிறதுக்கு அடிப்படை நாம் டீச்சர்ஸை கவனிக்கிறது இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்கிற அளவுக்கு. ஒரு ஆசிரியராகிறதுக்கு அடிப்படை தகுதி டிடிஏடு தானா, பிஏடு தானா? அது இருந்துட்டால் போதுமா நமக்கு? பொறுப்புங்க. 60 மாணவர்கள் நம்ம கையில் தூக்கி கொடுக்கும்போது மிகப்பெரிய பொறுப்பு. அதில் ஒருத்தன் கெட்டு போனாலும் நம்ம தான் காரணம். இன்னும் யோசிச்சு பாருங்க, மாதா பிதா குரு வந்து ஏன் வந்து தெய்வத்துக்கு முன்னாடி வருதுன்னா, என் குழந்தைய இப்போ நான் வந்து ஒரு மசூதியிலையோ ஒரு கோவில்லையோ இல்லை ஒரு சர்ச்லேயோ கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டு வருவனா? கடவுள் தானேங்க, திருமண பக்கமெல்லாம் கடவுள் இருக்கார், கடவுளை நம்புகிறோம்ல. இல்லாத ஒன்றை கடவுள்கிட்ட தானே கேட்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம், காலில் விழுகிறோம், கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் நம்புகிறோம், சரியா? ஒரு குழந்தையை கொண்டு போய், இப்போ நீங்கள் உங்கள் குழந்தை இருந்ததுன்னா ஒரு 8 மணி நேரம் கொண்டு போய் ஒரு குழந்தைய கோவிலில் விடுங்களேன், கடவுள் பார்த்துக்குவார்ல, பார்த்துக்குவார் தானே? நம்ம கஷ்டத்தை தீர்க்கிற கடவுள் குழந்தைய பார்த்துக்க மாட்டாரா? விடமாட்டோம்.
ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆசிரியனை நம்பி, நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது, நான் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது, உங்களை நம்புவதற்கான அடிப்படை காரணம் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஆசிரியர். நீங்கள் சரியானதை தான் சொல்லி கொடுப்பீங்க. உங்ககிட்ட என் குழந்தை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று சொல்லட்டுமா, இப்போ என்னால் என் குழந்தைக்கு கணிதம் எடுத்துட முடியும். நான் கணிதவியல் மாணவி நான். என்னால் என் குழந்தைக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துட முடியும். அங்கே இருக்கிற டீச்சரை விடவே கூட என்னால் நல்லா சொல்லி கொடுத்துட முடியும். நான் பிஎட் தான், எனக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துட முடியும். ஆனால் நான் கொண்டு போய் என் குழந்தைய இன்னொரு இடத்துல ஏன் விடுறேன்னு தெரியுமா? வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் போதும், அதை தாண்டின சில விஷயங்கள் இருக்குல்ல, கண்டிப்பு இருக்குல்ல. நான் என் குழந்தைய அடிக்க மாட்டேன். என் குழந்தை ஒரு தப்பு பண்ணிட்டா நான் வெளியில் சொல்ல மாட்டேன், மறக்க தான் ட்ரை பண்ணுவேன். கரெக்டா? உங்கள் முன்னாடி நான் என் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன், மறக்க ட்ரை பண்ணுவேன். மறைமுகமாக என் குழந்தையை ஏதோ ஒரு வகையில் சுயநலமாக தான் நான் வளர்ப்பேன். ஆனால் இதை ஒரு ஆசிரியன் பண்ண மாட்டான். அதனால தான் கற்றுக் கொடுக்குறவனுக்கு வேறு பேர் வைக்கலை, ஆசு இரியன்னு வச்சான். ஆசுன்னா குற்றம், இரிதல்னா கலைதல். ஆசிரியருங்கிறவன் கற்றுக் கொடுக்குறவன் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை களையக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அதுக்கு முதல்ல சார் சொன்னது தான், வாசிங்க. ஒருத்தனை உடல் ரீதியாக நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அவளை கவனிச்சிடலாம், ஆனால் மன ரீதியாக நீங்கள் அணுகவே முடியாது. மன ரீதியாக ஒருத்தரை தொடுறது இருக்குல்ல, ஒருத்தனை மனசில் அடிக்கிறது இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அவரோட கவிதை தான், அவர் அவங்க அப்பாவுக்கு எழுதுனது. ஏன் இங்கே ரெண்டு பேர் அழுதாங்க? ஏன் நம்ம எல்லோருக்கும் ஏதோ ஒரு நினைவு நமக்கு பின்னாடி போச்சு, அது வேணும். இருக்கக்கூடிய 40 பேர் 50 பேரும் படிக்கக்கூடிய படிப்பு ஒன்றா இருக்கலாம், ஆனால் 50 பேருடைய குடும்ப சூழல் வேறு, 50 பேருடைய மனநிலை வேறு. இதே மனநிலையில் தான் 60 பேர் உங்ககிட்ட வருவான் படிக்கிறதுக்கு. நம்மளால் ஒரு நாள் வகுப்பை கவனிக்க முடியும், ஒரு நாள் கவனிக்க முடியாது. நம்முடைய வீட்டு சூழல் வேறையாக இருக்கும், நமக்கு புரியாது. நம்மளுடைய மரபில் நம்மளுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மக்கிட்ட குழந்தைங்க வரும்போது அவங்கள என்ன மொழியில் நீங்கள் அணுகிறீங்க? உங்ககிட்ட நீங்கள் அவனை நெருக்கி முதல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னே இல்லை, அவனை பக்கத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான். மகுடிக்கு மயங்கி கிடக்கிற பாம்பு மாதிரி கிடப்பான் உங்ககிட்ட. ஒரு வாத்தியாரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டீச்சரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பொண்ணுக்கு அப்படி தான், நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்காதுமா, எங்கள் டீச்சர் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்தா சரியாக இருக்கும்னு என் குழந்தை நம்புது. உங்கள்கிட்ட வரக்கூடிய குழந்தைகள் உங்களை நம்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது நன்றி கடனா துரோகமாக இருக்க போதாங்கிறது தான் சார் சொன்னார். வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்காதீங்க. சம்பளங்கிறது உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குதே தவிர, அது நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடத்துக்கு தரப்படலை. இந்த தேசம் உண்மையாலுமே ஒரு 3 பேராசிரியர்களை குடியரசுத் தலைவர்களாக உயர்த்தின தேசம் இது. இங்கே படிப்புக்கும் அறிவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அது மிக நெருக்கமானது. இவர் சொன்னார்ல, யாருடைய மாணவன்கிறதுல நம்ம அறியப்படணுங்கிறதுல, அதுக்கு ஒரு விஷயம் சொன்னார், ராமனை உதாரணமாக காட்டினார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், ராமனுக்கு பொண்ணு கொடுக்க ஜனகன் தயங்குனான். ராமன் ஒரு அவதாரம், தெய்வம், அழகன், பெரிய நாட்டுக்கு இளவரசன், எல்லா தகுதியும் இருந்தது. பணக்காரனுக்கு பொண்ணை தூக்கி கொடுத்துறன்னு நினைப்பாங்களா ஒரு அப்பா? ஃபர்ஸ்ட் தகுதியா? ஆனால் அவன் தயங்குறான். இவ்வளவு அழகான ஒருத்தனுக்கு எப்படி ஏன் மறுக்கிறான்னு யோசிச்சா, ராமனுடைய அப்பா தசரதனுக்கு 60,000 மனைவிகள் இருந்தது. அப்போ ராமன் மேல சந்தேகம் வருது, இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்த ஒருத்தருக்கு எப்படி நம்ம குழந்தை அவதாரமாவே இருக்கட்டும், அவங்க அப்பா சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறாரு ஜனகன். அப்போது அங்கேருந்து வர்ற விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, அவன் யாருடைய மாணவன் நீ பாரு. அடுத்த செகண்டை கொஞ்சமும் யோசிக்காமல் பொண்ணை தூக்கி கொடுக்குறாரு. 60,000 மனைவிகளை கட்டின தசரதனுக்கு மகனாக பிறந்தவன் கடைசி வரைக்கும் ஒரே மனைவியோட வாழ்னா இன்றைக்கும் ராமனை தான் நம்ம உதாரணமாக காட்டுறோங்கிறது தான் வரலாறாக இருக்கு. அப்போ நம்முடைய ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். இது இனிமே வரப்போகிற, இனி நீங்கள் ஒரு 40 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களிடமிருந்து வெளியில் போகக்கூடிய மாணவர்களை நீங்கள் எப்படியா மாற்றுறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வகுப்பு முழுக்க உங்களுக்கு ஒரு பயிற்சினே இல்லை, எங்களுடைய அனுபவங்களை பகிர்றதாகவே இருந்துருமோன்னு எனக்கு தோணுது. அப்போ அது மிக முக்கியமானது. உங்களை நம்பி கொடுக்கப்படுற மிகப்பெரிய பொறுப்பு, ஆசிரியர் வேலையே கிடையாதுங்க. அப்புறம் எல்லோருக்கும் இது எளிதாக கிடச்சிரும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க.
அப்புறம் படித்தவங்க எல்லாரும் ஆசிரியராக இல்லைங்கிறதும் இல்லை. அதெல்லாம் ஒரு சாபம் தான். இப்போ எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக தான் இருக்கும், கல்லூரிகளுக்கோ எங்கேயாவது போகும்போது இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் சொல்லும்போது, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்களே ஆசிரியர்களே தெய்வம் அப்படின்னா, அப்போ இத்தனை தெய்வங்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுல்ல, உண்மை அதுதானே? ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இது, யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு இந்த இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதனால் நல்ல நல்ல ஆசிரியர்களாக இருங்க, நல்ல மாணவர்களை உருவாக்குங்க. ஒரு தேசத்தினுடைய மாற்றம்ங்கிறது மருத்துவர் கையில் ஒரு நாலு பாலம் கட்டி நம்ம வேகமாக போகிறதுல எல்லாம் இல்லை, அடிப்படையில் ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறதுல தான் இருக்குது. இருக்கக்கூடியவன் எல்லாம் சரியாக இருந்துட்டான்னா இவ்வளவு பிரச்சனை இங்கே வரவே வராது, நம்ம இவ்வளவு பதட்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது, ஒரு நார்மலான லைஃப்பை நம்மளால் வாழ்ந்துட முடியும். இது ஆதி மனிதனுக்கு தெரியாமல் இருந்த வரைக்கும் இந்த உலகம் நல்லா இருந்தது. என்றைக்கு தெரிய ஆரம்பித்ததோ, என்றைக்கு அறிவியல நோக்கி நகர ஆரம்பித்ததோ, அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுக்கு தொடங்கணுங்கிறதையே மாற்றி கொண்டு வர்ற நிலைமைக்கு இது வந்துருச்சு. மதிப்பெண்களை வச்சு ஒருபோதும் குழந்தைகளை எடப்போடாதீங்க, உருவத்தை வச்சு ஒருபோதும் குழந்தைகளை எடப்போடாதீங்க, ஒரு செயலை வச்சுமே குழந்தைகளை உடனடியாக எடப்போட்டுறாதீங்க. அந்த சூழலில் அந்த குழந்தை அந்த செயலை செஞ்சுருக்கலாம், அதுக்காக அது அப்படியே முத்திரை கொடுத்திடக்கூடாது, அது ஒரு மிக மோசமான சூழ்நிலைக்கு அந்த குழந்தையை தள்ளிடும். இது என்னுடைய அடிப்படை வேண்டுகோள். இன்றைக்கி கவிதை பயிற்சி பட்டறை இதெல்லாம் பேசணும் அப்படின்னா, அடிப்படையில் உங்கள் எல்லோருக்கும் வாசிப்புங்கிறது ஒன்று இருக்கும். ஏன் வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும், ஏங்க வாசிக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா பேசுங்க, நானும் உங்களை மாதிரி தான். ஏன் வாசிக்கணும், ஏன் எழுதணும், எப்போ எழுத்து பிறந்திருக்கும், சார் சொல்கிறதும் உண்மைதான். இப்போ கண்ணாடி போடுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமானதுக்கு காரணமே செல்ஃபோன் தான் ஆகிடுச்சு. ஏன் எழுதணும், எழுத்து எப்போ தோன்றியிருக்கும், மொழி எப்போ எழுத்தாக மாறி இருக்கும், மொழி பேசுகிறதுக்கு தானே, ஆரம்பத்தில் நமக்கு மொழியே இல்லை, ஆ ஊனு கத்தி சத்தம் எழுப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மொழி வந்துச்சு, ஒரு மொழியை நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம், நம்ம மொழிக்குன்னு ஒரு தொன்மை இருக்குது, அழகாக வடிவமைச்சுக்கிட்டோம். இந்த மொழி பேசுறதுக்கு மட்டும் போதும் இல்லை, ஏன் எழுதணும், எப்போ யோசிச்சிருப்பான் எழுதணும்னு. எனக்கு மாயா கிட்ட ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தயக்கம் இருக்குல்ல, அது குழந்தைத்தனம் இருக்கு, அதுகிட்ட எதுவுமே இல்லை. பாருங்க, எந்த ரூம்ல உட்காந்துருக்கோம், எங்க இருக்கோம், எதுவுமே தெரியல. முதல்ல உடைக்க வேண்டியது நமக்குள்ள இருக்க தயக்கத்தை தான். அது சரி தப்பு, நீங்கள் என்னை என்ன நினைப்பீங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுவீங்க, எதை பற்றியும் கவலைப்படலை. அது நமக்கு வேணும், அந்த மனநிலை இருந்தால் மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க நம்மளால் கற்றுக்கிட்டே இருக்க முடியும். முதல்ல வாசிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, தயக்கத்தை உடைக்கிறது தான். கேள்வி கேட்க சொல்லும், ஆமாம் எனக்கு தெரியல சொல்லி கொடுங்க, எனக்கு புரியலை நீங்கள் திரும்ப சொல்லுங்கள். இந்த தைரியத்தை எது கொடுக்கும் தெரியுமா, வாசிப்பு கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரு அபரிமிதமான சுதந்திரத்தை, தைரியத்தை, எது சரி எது தப்புங்கிற அடிப்படை புரிதலை உங்களுக்கு வாசிப்பு கொடுக்கும். சரி, எப்போ எழுத்து வந்திருக்கும், நீங்கள் நானும் பேசிக்கிட்டால் போதும், மொழியினுடைய பயன் அதுதானே, நான் பேசணும், நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணும், நான் பேசுகிறது உங்களுக்கு புரியணும். எப்போ எழுத்தை நோக்கி இந்த மனித சமூகம் நகர்ந்திருக்கும், காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான், மொழி வருது, ஒரு காதலை சொல்லணும், இல்லை வழியை சொல்லணும், பசிக்குதுன்னு சொல்லணும், மொழி தேவைப்பட்டுச்சு, மொழி கண்டுபிடிச்சான் சொல்லிட்டான், ஏன் எழுத்தாக்குனா? அதுதான் என்னன்னா, ஒரு 100 பேர் செத்து போயிருப்பான், ஏன்னே காரணம் தெரிஞ்சிருக்காது. ஒரு 100 பேர் செத்து போவான், ஏன் காரணம்னே தெரிஞ்சிருக்காது. ஆதி காலத்தில் பார்த்தா அவன் ஏதோ ஒரு விதையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பான், அது அரளி விதைன்னு நமக்கு தெரிய வரும். அடுத்து ஒரு 4 பேர் செத்த உடனே கன்ஃபார்ம் பண்ணுவான், அரளி விதை சாப்பிட்டா மனுஷன் செத்துருவான்டா, இதை எழுதி வை, இனிமே வர்றான் எவனும் இந்த விதையை சாப்பிடக்கூடாது. அப்போது எதிர்காலத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், வழிகாட்டுறோம். இப்போ இவர் படித்த கவிதை ஒரு எழுத்து என்ன பண்ணும்னு நான் சொல்லிடுறேன். ஒன்று, உங்கள் நினைவுகளை கீறி விடும், கண்ணீர் பெருக்கும், அழுக வைக்கும் நம்மளை.
இல்லை ஆகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இவர் பால்யத்தை சொல்லும்போது, அவர் பால்யத்தை சொல்லும்போது எல்லாரும் ஒரு செகண்ட் உங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் ஆசிரியர்களை சொன்ன உடனே உங்களுடைய மனசு உங்களுடைய ஸ்கூலுக்கு போயிருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி யார் நல்ல ஆசிரியர்கள்னு வர்றாங்களோ இல்லையோ, எவெல்லாம் நம்ம வாழ்க்கையை கெடுத்தாங்கிற எண்ணமோ வந்திருக்கும். இது இயல்பு தானே. லிஸ்ட்டு நமக்கு வரும், கண்ணு முன்னாடி வரும். அப்போ நம்மளுடைய பால்யத்தை பேசும் ஒரு எழுத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இது மாதிரி நம்ம கடந்து வந்த சூழலையோ இல்லை மனிதர்களையோ, இப்படி ஒரு துரோகி எனக்கும் இருந்தாண்டான்னு தோணும், இல்லை இப்படி ஒரு நண்பன் எனக்கு இருந்தாண்டான்னு தோணும், எங்கள் அப்பா அம்மா இப்படி தானே நமக்கு தோணும், ஏதோ ஒன்றை கிளறி விடும், கீறி விட்டுரும் நம்மளை. இல்லைன்னா இன்னொரு ஆகச்சிறந்த செயலை பண்ணும். அதுதான் நீங்கள் சொன்னது, டே இங்கே பாரு அவன் ஏற்கனவே இப்படி பண்ணி இப்படி ஆயிட்டான், நீ இதை பண்ணாதேன்னு நமக்கு சொல்லும், நீ இப்படி போகாதேன்னு சொல்லிடும், இந்த வழி உனக்கான வழி இல்லைங்கிறத சொல்லிடும். ஏன் வாசிக்கணும்னா, ஒன்று பழசை கீறி விடுறதுக்கோ இல்லை எதிர்காலத்துக்கு வழிகாட்டுறதுக்கோ நமக்கு ஒரு எழுத்து சர்வ நிச்சயமாக பயன்படும். வாசிங்க. ஒரு நண்பனுக்கு தெரியாத விஷயத்தை, ஒரு தோழிக்கு தெரியாத விஷயத்தை, இல்லை நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு தெரியாத விஷயத்தை, நமக்கு ஆசிரியர்கள் சொல்லி தராத இல்லை சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை யாரோ ஒரு எழுத்தாளன் ஒரு கவிஞன் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருப்பான், ஓஹோ அப்போ இந்த பாதையில் போனால் இந்த மாதிரி ஆகிடுமோ. இப்போ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க, 12ஆம் வகுப்பு முடித்த உடனே உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்களே தேர்ந்தெடுத்துறீங்களா? 4 பேர்கிட்ட விசாரிப்பீங்க, நான் இவ்வளோ மார்க்கு என்ன செய்யலாம், நான் இவ்வளோ மார்க்கு என்ன செய்யலாம், இது படித்தா என்ன எதிர்காலம் இருக்குது, இது படித்தா என்ன எதிர்காலம் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி விசாரிக்கிறீங்க? ஒரு அல்ப காசு பணத்தை எய்ம் பண்ணுறதுக்காக நம்ம விசாரிக்கிற இவ்வளவு விசாரணைகளை ஒரு மிக பொக்கிஷமான வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு நம்ம விசாரிக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தையும் போய் நம்மளால் கேட்க முடியாது. இப்போ பூபாலனுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு எனக்கு கேட்க முடியாது. அவருடைய 6 தொகுதிகளை படித்தா போதும், அவருடைய பின்புலம் என்ன, எப்படி வந்திருக்கார், இப்போ அவருடைய கவிதைகளை படித்தா போதும். ஏன் வாசிக்கணுங்கிறதுக்கு அதுதான், ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்குறான். பார்க்குறோமா, பார்த்தோன்னே ஓகே இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இல்லை இப்படி தான் வாழணும், இல்லை இது சரியான வழி, நம்ம இந்த வழியில் போகலாம் என்றால், நான் உங்கள் கிட்ட வைக்கிறது இந்த பருவத்துக்கு வாசிப்பை கையில் எடுங்க, எந்த வழியில் போகலாம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ யார் எழுதுனான்னு தெரியல, கா மோகனரங்கன் பகிர்ந்ததா எனக்கு ஒரு செய்தி வந்து பூபாலன் பகிர்ந்திருந்தார், எனக்கு அது ரொம்ப நாள் மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. அது உண்மை, எவ்வளவு உண்மைங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். இங்கே பிரச்சனை என்னென்னா, இங்கே பிரச்சனைங்கிறது நான் என்னைய பற்றி உயர்வான் நினைக்கிறேன்னா என்னைய தாழ்வான் நினைக்கிறேனாங்கிறதுல இல்லை. ஒரு பிரச்சனைங்கிறது என்னைய பற்றி நான் உயர்வான் நினைக்கிறேன்னா கீழே நினைக்கிறேன், கீழே நினைக்கிறேனாங்கிறதுல நான் என்னைய பற்றியே நினைக்கிறது தான். அவர் சொல்கிற பாயிண்ட் இதுதான். மைய பிரச்சனை என்னென்னா, நீ உயர்வா தாழ்வானே நீ நினைக்கல, நீ உன்னைய பற்றி மட்டுமே நினைக்கிறேங்கிறது தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் நமக்கு சொல்கிறான், அறிவினால் ஆகுவது என்ன, உன் அறிவினால் என்ன, உன் அறிவு எதுக்கு பயன்படணும், பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவனுடைய வழியை நீ ஓ வழின்னு உணரலைன்னா இந்த அறிவை வச்சுக்கிட்டு உன்னால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். நான் ஒரு கதை சொல்லி இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறேன். செல்லம்மா தெரியுமா உங்களுக்கு? செல்லம்மா பாரதியினுடைய மனைவி. நான் இன்னொரு செல்லம்மாவை சொல்கிறேன். அவள் பிரம்மநாயகம் பிள்ளைங்கிற ஒருத்தருடைய மனைவி. பிரம்மநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பிழைக்க வழி இல்லாமல் ஊரு விட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறார். இங்கேருந்து சென்னை பட்டணம் போகிறார். பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. சொந்த ஊரை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறார், இன்னொரு ஊருக்கு போகிறார். இன்றைக்கி நிலைமையில் வேறு தேசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேற ஒரு நாடாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நிலைமையில் தேசங்கிறதே சென்னைங்கிறது ஒரு பெரிய மாகாணம். அங்கே போய் பிழைக்கிற நிலைமை தான் இல்லையா? யாராக இருந்தாலும் சென்னைக்கு போகிறத ஒரு விஷயமாக வைக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆடு ஜீவிதம் படம் வந்துதா, இந்த ஆடு ஜீவிதம் படத்தை இந்த கதை எப்படி சொல்ல வருதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எழுதப்பட்ட காலம் வேறு, இன்றைக்கி நம்ம இந்த படத்தை பார்க்கக்கூடிய உண்மை சம்பவங்கிறது வேறு. பிழைக்கிறதுக்காக வேறு ஒரு ஊருக்கு போகிறாரு மனைவி. இவர் ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார். அந்த துணிக்கடையில் வேலை செய்கிறப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எப்படி இருக்குன்னா, வயிற்றை கழுவிக்கலாம். இதுக்கு மேலே விளக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரோட வயிற்றை மட்டும் கழுவிக்கலாம், சாப்பிட்டுக்க முடியும். அதை தாண்டி வேறு எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு சம்பள நிலைமையில் ஒரு ஊரை விட்டு அந்த சொற்ப சம்பளத்துக்காக உள்ளூரில் பிழைக்க முடியாமல் ஒருத்தர் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போய்
அங்கே வாழ்கிறார். ஒரு துணிக்கடையில் வேலை செய்கிறார், அட்வான்ஸ் வாங்குறார். சம்பளமே கிடையாது, குறிப்பிட்ட தேதியில் சம்பள தேதினே அவங்களுக்கு ஒன்று கிடையாது. ஏன்னா இவர் அப்போ 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 அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கார். சம்பளம் கொடுக்குற நாள்னே ஒரு நாள் இல்லை, எல்லாத்தையும் தான் அட்வான்ஸை வாங்கிடுறாரு. மனைவிக்கு முடியலை. அவர் கொடுக்குற சம்பளம் மூணு வேளை சாப்பாட்டுக்கு தான் சரியாக இருக்குது ரெண்டு பேருக்கும், மனைவிக்கு முடியலை. அப்படின்னா இந்த சாப்பாட்டுக்கு கிடைக்கிற காசில் பாதியை பிரித்து தான் வைத்தியம் பார்க்கணும். அப்போ இந்த மூணு வேளை சாப்பாட்டுங்கிறது ரெண்டு பேருக்குமே ரெண்டு வேளையாவோ ஒரு வேளையாவோ குறையிற நிர்பந்தம் வருது. மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம உணரணுங்கிறதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன். அப்போது மனைவிக்கு வைத்தியம் பார்க்குறார். அந்த மனைவியினுடைய கனவு என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவளுக்கு வீடு வாங்கணும், நகை வாங்கணும், நிறைய புடவை வாங்கணும், எந்த ஆசையும் இல்லை. அவள் சொல்கிறது, என்னைய ஒரே ஒரு தடவை என் சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போ, நான் என் சொந்த ஊருக்கு ஒரு தடவை போகணும், நான் போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும். ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் இது. சொந்த ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லை, போக முடியலை, எதுவுமே வேண்டாண்டான்னு விட்டுட்டு ஊருக்கு போனாலும் இதை விடவும் மோசமான வாழ்க்கை சூழல் தான் அங்கே. எப்படி அங்கே போகிறது இவளை கூட்டிக்கிட்டு? இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சொற்ப வருமானம் கூட கிடைக்காது. அப்போ அவர் சொல்கிறாரு, போகலாம், அதுக்கு என்னம்மா போகலாம், கூப்பிட்டு போகிறேன், போகலாம் 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 போகலாம். இப்படியே வாழ்க்கை போகுதே தவிர ஒரு தடவை கூட அவரால் மனைவியை கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக ஊருக்கு போக முடியலை. முடியாமல் வந்து படுக்கையில் கிடக்கிறார். இவர் தான் எல்லா வேலையும் செய்கிறார். சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கிறாங்க. சூடாக ஏதாவது குடிக்கணும்னா சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கிற நிலமை தான் வீட்டில் இருக்குது. பார்க்குறாரு மனைவிக்கு முடியலை, கை கால் இழுத்துக்குச்சு. அன்னைக்கு மருத்துவரை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறாரு. சித்த மருத்துவனை ஒருத்தனை கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ரூபா நாணயத்தை கொடுத்துட்டு அவன் வைத்தியம் பார்த்துட்டு போகிறான். ஆனால் அந்த மனைவிக்கு அன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிருச்சு, நம்ம பிழைக்க மாட்டோம், நம்ம இதுக்கு மேலே உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நிலமையில் உடல் ரொம்ப பலவீனமாகிடுச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கே வழியில்லாத நிலமையில் மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்ல மருத்துவரையே கூட்டிகிட்டு வர்றாரு. அரசு மருத்துவரை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாரு. காட்டும்போது இங்கே வச்சுருந்தா இவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் வந்து மருத்துவமனையில் தான் அட்மிட் பண்ணணுங்கிறாங்க. ஆனால் இவருக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை. அந்த பொண்ணு ஒரு உச்சம் அதுதான். அந்த பொண்ணுக்கு அப்பப்போ அந்த லேடிக்கு சுயநினைவு தப்புது. அவருடைய மனைவிக்கு செல்லம்மாளுக்கு சுயநினைவு தப்பி தப்பி வருது. இறப்பை நோக்கி மெல்ல 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 நகர்ந்து கொண்டே இருக்கிறா அந்த பொண்ணு. தன்னுடைய மனைவி தன்னுடைய வறுமையினாலும் நோயினாலும் வழியே இல்லாத தன்னுடைய இந்த வாழ்க்கையினாலும் கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறத ஒரு கணவன் கண்ணால் பார்க்குறான். செத்து போகிறத பார்க்குறது இருக்குல்ல அணு அணு அணுணுவா, அதை ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் இடத்துல பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் செத்துக்கிட்டு இருக்கான், இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். தூக்கத்தில் அவளுக்கு சுயநினைவு தவறி அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா, அம்மா அப்பா வந்துட்டியம்மா, என்னை காப்பாற்றி அவன்கிட்டேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டியா, படுபாவி பையன், என்னை வந்து ஊருக்கே கூட்டிகிட்டு வரமாட்டேன்னா, நல்ல வேலைம்மா நீ வந்துட்ட, என்னை கூட்டிகிட்டு வந்துட்டே நான் ஊருக்கு வந்துட்டேன்னு அந்த பெண்ணு சுயநினைவு இழந்து சொல்கிறா. அப்போ தான் இவர் நினைக்கிறாரு, அவரோட அம்மா இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு. அந்த பெண்ணோட அம்மா இறந்து போய் 5 வருஷம் ஆச்சுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் நினைவு முழுக்க தன்னுடைய சொந்த ஊரும் தன்னுடைய தாய் தகப்பனும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் அந்த இடத்துல புலம்புறா. அப்போ பிரம்மநாயகம் பிள்ளை சொல்கிறாரு, நான் உங்கள் அம்மா தான். ஒரு கணவன் தன்னுடைய வக்கத்த நிலையில் நொந்துக்கிட்டு அம்மாவாக அந்த இடத்துல மாறுறான். ஆமாம் நான் உன் அம்மா தான், அவன் வரலை, நீ நம்ம ஊருக்கு வந்துட்டன்னு சொல்லி அந்த கணவன் பேசுகிறான். இறுதியில் அந்த மனைவிக்கு ஒரு 3 புடவை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்து அவள் சுயநினைவாக இருக்கும்போது இந்த 3 புடவையில் 1 புடவை நீ உனக்கு எடுத்துக்கோன்னு சொல்கிறான். எதுக்கு இப்போ இவ்வளோ செலவு பண்ணுற, சேர்த்து வச்சா ஊருக்கு போகலாம்ல. ஒரு பெண் எப்படி இருக்கா பாருங்கள், ஒரு சொந்தம் ஒரு ஊருங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒருத்தருக்கு இருக்குது பாருங்கள். இதை இன்றைக்கி ஆடு ஜீவிதம் பேசுது, இன்றைக்கி பேசுது ஆடு ஜீவிதம். நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறா, எதுக்கு இந்த பணத்தை வேஸ்டாக்குற, எனக்கு வந்து ஒரு புடவை, அப்போ அதில் ஒரு பச்சை புடவையை இல்லை நீ எடுத்துக்க, நம்ம இந்த தடவை கண்டிப்பாக ஊருக்கு போகிறோம், வாக்கு கொடுக்குற. ஒரு பச்சை புடவை எடுத்து அந்த அம்மா வைக்கிது, இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு. மற்ற 2 புடவையும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. மறுநாள் அந்த அம்மா இறந்து போயிடுது. இந்த பச்சை புடவையே போர்த்தி அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா விதமான சடங்குகளையும் செய்து முடிக்கிறதாக இந்த கதை முடியுது. பிரம்மநாயகம் பிள்ளைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத புதுமைப்பித்தன் எழுதுறாரு செல்லம்மாங்கிற இந்த கதையில். ஒரு நோய், ஒரு வறுமை, ஒரு சாக்காடு ஒரு மனிதனுக்கு தான் கூட இருக்கிறவ செத்து போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குடான்னு எழுதுறாரு. அழுக வரல அவருக்கு, அப்பா இந்த வாழ்க்கையிலேருந்து அவ தப்பிச்சிட்டா,
அவள் செத்துட்டா அப்படிங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை சூழல் இருக்குது, புலம்பெயர்தல் இருக்குது. எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வெளியூரில் இருக்காங்க. இதுதான் வள்ளுவன் நமக்கு சொல்கிறான். இதை ஏன் தெரியுமா, இந்த கதையை வாசிக்கிற போது நமக்கு என்ன தெரியுமா கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இதிலிருந்து பாடமாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, பிரம்மநாயகம் பிள்ளை வேலை பார்த்தான்ல ஒரு துணிக்கடை, ஒருவேளை நான் அந்த துணிக்கடை ஓனராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு உரைக்குது என்கிட்ட வேலை பார்க்குறதுல இந்த மாதிரி பிரம்மநாயகம் பிள்ளை மாதிரி ஒருத்தன் இருக்கலாம். அவனுக்கு நான் தேவை என்னன்னு கேட்டு பணத்தை கொடுத்து ஊருக்கு போயிட்டு வாடான்னு சொல்லிரு அப்படிங்கிற ஒரு பாடத்தை எனக்கு இந்த கதை சொல்லிக்கு. உன் கூட இருக்கிறவங்கள இப்படி ஒரு கேரக்டர் இருப்பான், அவனுக்கு நீ இரக்கம் காட்டு, அவனுடைய வாழ்க்கை என்னங்கிறத நீ பாருங்கிறத ஒரு கதை எனக்கு சொல்லித்தருது. ஒரு பிரம்மநாயகம் பிள்ளைங்கிற கேரக்டர் வழியாக ஒரு ஒரு மனைவிக்கு அடிப்படை தேவை கூட செய்ய முடியாத ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு என்னானாலும் பரவாயில்ல, அவளுக்கு இங்கே போன உயிர் ஊர்லேயே போயிருந்திருக்கும், ஒருவேளை அப்படி ஒரு கணவனாக வாய்க்கக்கூடிய நிலைமை நமக்கு வாய்த்ததுன்னா கொண்டு போய் அவங்க எங்கே விரும்பினாங்களோ அந்த இடத்துல விட்டுறணுங்கிற பாடத்தை பிரம்மநாயகம் பிள்ளைக்கு சொல்லித்தர்ற மாதிரி எனக்கு இருந்தது. அவள் எப்படியும் செத்துருவாள், அது எதுனாலையோ செத்துறா, வறுமையினாலேயோ நோயினாலேயோ, ஆனால் அவளுடைய கடைசி விருப்பம் அந்த நிலத்தில் போய் சாகிறதா இருக்குது. அப்போ அந்த இடத்துல நான் இருந்தா இப்படி நம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம எப்படி அணுகணும், அவங்களுக்கு ஒரு மனம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அதையெல்லாம் நீ கேளு, காது கொடுத்து பேசு, காது கொடுத்து கேளு, மனம் விட்டு பேசு, உன்னால் முடியும்னா செய். இந்த பாடங்களை எல்லாம் என்னைக்கோ இருந்த ஒரு 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 புதுமை பித்தனுடைய கதையை வாசிக்கிறதின் வழியாக எனக்கு தெரியுது. நாளைக்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம், இல்லை உங்களுடைய சூழல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அப்போ உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய மனிதர்களில் இப்படியான மனிதர்களும் இருப்பாங்கங்கிறத வாசிப்பு இல்லாமல் யார் சொல்லித்தருவா? வாசிப்பு இல்லாமல் நமக்கு யார் சொல்லித்தருவா? ஒரு பிரம்மநாயகம் பிள்ளை வந்து சொல்லுவாரா, எனக்கு இப்படி தான் நிலைமை, நம்மக்கிட்ட வேலை செய்கிற வந்து நான் இப்படி தான் இப்படி தான் சொல்லுவானா? ஆனால் இந்த கதையை வாசித்த பிறகு நமக்கு அவனை பிரம்மநாயகம் பிள்ளையாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் வரும்ல. நமக்கு அந்த 1000 ரூபாய் பெருசு இல்லைல்ல, அந்த 500 ரூபாய் பெருசு இல்லை தானே. இந்த புரிதலை இப்படி மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு அன்பை வாசிப்பு தான் நமக்கு சொல்லுது. அதுக்காக தான் வாசிங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கு, உங்களுடைய வழிகளை மறப்பதற்கு மட்டுமல்ல வாசிப்புங்கிறது, கூட இருக்கிறவங்களுடைய வழிகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, நாம் மட்டும் இல்லை இல்லை வாழ்க்கை. அதுதான் அந்த இது, நம்ம உயர்வாக நினைக்கிறோமா நம்மளை தாழ்வாக நினைக்கிறோமாங்கிறதுல இல்லை பிரச்சனை. நம்ம பிரச்சனை நம்மளை பற்றியே நினைக்கிறது தான். நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி செய்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன், நான் எனக்கு ஒரு விஷயம் நான் இவங்கக்கிட்ட இவங்க இது அதிகமாக கூட நான் எல்லா இடங்கள்லையுமே சொல்லியிருக்கேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியாது நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு எத்தனை பெண் குழந்தைகளுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் கிடைக்கலங்கிறது. யார் கேரளாலேங்கிறீங்களா? கனவாவே இருக்குது. உங்களுக்கு தெரியாது எத்தனை பேரோட பள்ளி படிப்பு போயிடுச்சு, எத்தனை பேர் 12ஆம் வகுப்போடு நிப்பாட்டிட்டாங்க, அவங்களால தொடர முடியலைங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய எந்த எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிறத பார்த்தே ஒரு மயக்கம் இருக்குல்ல, நமக்கு கீழே ஒரு வர்க்கம் இருக்குது. நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நமக்கு கீழே அந்த ஆசைங்கிறது இந்த கையை நீட்டுறதுல மட்டும் இல்லை, இப்படி கையை நீட்டுறதுலையும் இருக்குது. வா மேலே ஏறி வான்னு நம்ம கை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளும் உயரணும் இல்லை. இந்த புரிதலையெல்லாம் வெறும் பாடப்புத்தகங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தந்துடாது, வெறும் இலக்கணங்கள் உங்களுக்கு சொல்லித்தந்துடாது, அதை தாண்டி நீங்கள் வாசிக்கணுங்கிறது அது. அதன் மூலமாக தான் இதையெல்லாம் நீங்கள் கண்டடைய முடியும். அதுக்கு தான் இந்த பயிற்சி பட்டறை உங்களுக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பிடித்த ஒரு 2-3 கவிதைகளை மட்டும் சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பெண்கள் பற்றி நீங்கள் எல்லாருமே சொல்லும்போது சொன்னீங்க, இயற்கை பற்றி எழுதணும், அம்மாக்கள் பற்றி, ஆனால் இதையெல்லாம் கடந்து வாங்க, இதையெல்லாமே கடந்து வாங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டம் தான் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டம். வாசிக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? எழுதுறதுக்கு வேண்டுமானாலும் எனக்கு எழுத வருமானு தெரியலை, எனக்கு எழுத வராதுன்னு தோணலை, அதெல்லாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எழுதுகிற மாதிரி கூட நான் எழுதுறதில்லை, எனக்கு எழுத வருமா வராதாங்கிற தயக்கமெல்லாம் எனக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வாசிக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? ஒரு தடையும் இல்லையே. அந்த வாசிப்பு நிகழ்த்தக்கூடிய மாற்றம் இருக்குல்ல, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை தனித்து காட்டிடும். ஏன் அவன் படிக்கிறவன், ஏ அவன் வாசிக்கிறவன். நீங்கள் மனிதர்களை கையாளக்கூடிய முறை மாறிடும், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நடந்துக்கக்கூடிய விதம் மாறிடும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் சொல்லித்தரவே வேண்டாம். இப்போ அதுதான் நான் சோலைமாயவன் சார்கிட்ட சொன்னேன், மாயாவை இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எந்த குழந்தையாவது நான் கவிதை குறித்து பேச போகிறேங்கிற இடத்துக்கு வருன்றே வர்றேன்னு சொல்லுமா?
வரமாட்டாங்க. ஆனால் ஒரு தகப்பனா அவர் அதை சொல்லித்தரலை, வாசிக்கிறாரு, வீட்டில் புத்தகங்கள் வாங்கி வைக்கிறாரு, தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களையும் வாசிப்பாளர்களாகவே வைக்கிறாரு. அந்த குழந்தைக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருது, ஒரு மொழியாக அது நமக்குள்ளே வந்து உட்காரு. அப்போ நம்ம முதல்ல நம்ம சூழலை மாற்றணும். நம்ம எந்த சூழலில் இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வரணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம சொல்கிற எல்லாமே கட்டுக்கதைகள் தான். எனக்கு டைம் இல்லைங்கிறது ஆகச்சிறந்த பொய். நமக்கு டைம் இல்லைங்கிறது ஆகச்சிறந்த பொய். ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் என் உட்பட சொல்கிறேன், எவ்வளவு என்ன நெருக்கடியான சூழல் இருந்தாலும் நான் அந்த படத்தை பார்த்துருவேன். எப்படி வருது நேரம்? ஒரு டூர் லீவே போட முடியாது, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, லீவே கேட்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நான் போகிறேன்னு சொன்ன உடனே, இன்னைக்கு பூபாலன் வர்றேன்னு சொன்ன உடனே எப்படி எனக்கு இங்கே வர முடிஞ்சு? எப்படி முடிஞ்சுது? இப்போ மனுஷியபுத்திரனுடைய ஒரு கவிதையை நேற்று நான் பூபாலன் கிட்ட எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கவிதை. அந்த கவிதை இப்படி தொடங்குது, நீ வந்திருக்கலாம் தானே. இந்த சைடில் இருந்து ஒரு குரல் கேட்குது, வரலான்னு தான் நினச்சேன் ஆனால் முடியலை. அந்த குரல் சொல்லுது, இல்லை இருந்தாலும் நீ வந்திருக்கலாம். இந்த குரல் சொல்லுது, இல்லை நானும் வரலான்னு தான் நினச்சேன் ஆனால் வர முடியலை. அந்த குரல் சொல்லுது, இந்த குரல் சொல்லுது, நாம் எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு தானே வர முடியும். போகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நேரம் கிடைக்காது. போகணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 24 மணி நேரம் நமக்கு எப்படி 48 மணி நேரமாக மாறுதுன்னு நமக்கே தெரியாது. நமக்கு நேரம் கிடச்சிரும், நம்ம அதை பார்த்துருவோம், அந்த படத்தை பார்த்துருவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிடுவோம், பேசிடுவோம், எல்லாமே செஞ்சுருவோம். நேரம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு ஆக சிறந்த பொய் எதுவுமே இல்லைங்க. இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறது தான். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தான் அப்துல் கலாம் வந்துட்டார், ஒரு பிரசிடெண்ட் வந்துட்டார். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தான் எல்லா தலைவர்களும் வந்துட்டாங்க. ஒரு கவிஞர் இப்போ இவர் எழுதுறாரு, இவர் 4 புத்தகம் போடுறாரு. எப்படி முடிஞ்சுது? எனக்கு நேரம் இல்லை. இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே வேலையில் இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறேன் நான், முதல்ல அந்த பொய்யை நீங்கள் ஒத்துக்கங்க, அந்த பொய்யை நீங்கள் ஒத்துக்கங்க. நம்ம நிறைய நம்ம பண்ணுற தப்பை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்கிட்டிங்கனாவே திருந்திடுவோம்ல. எப்போ அந்த தப்பை ஒத்துக்கிட்டோமோ திருந்திடுவோம். ஒரு தடவை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நிம்மதியாக இருந்துடலாம். ஒத்துக்கலைன்னா கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். நேரம் இல்லைங்கிறது நாம் இன்னைக்கு இல்லை. நம்மளுடைய தோல்விக்கு, வாழ்க்கை சரியாக இல்லாததுக்கு, நம்மளுடைய நட்பு வட்டம் சரியாக அமையாததுக்கு, நம்ம பெற்றவங்க நம்மளை பற்றி வருத்தப்படுறதுக்கு எல்லாத்துக்குமான ஒரே காரணம், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற பொய். இனிமேல் அந்த பொய்யை சொல்லாதீங்க. உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு பேப்பரில் எழுதுங்க. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்ன வேலைகள் செய்கிறீங்க, எந்தெந்த நேரத்தையெல்லாம் மிச்சப்படுத்தலாம், எடிட்டிங் ஒர்க் பாருங்கள். அவர் சொல்லுவார் இனிமேல் கவிதைகள் குறித்து எடிட்டிங் எவ்வளவு முக்கியம்னு சொல்லுவார். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, உங்களுடைய வாழ்க்கை குறித்து எடிட்டிங் ஒர்க் பாருங்கள். யாரை கட் பண்ணலான்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள். யாரை ஒட்ட வைக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். எது நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணுங்கள். எது நமக்கு தேவை, இன்றைக்கி ஒரு நாள் கணக்கு பண்ணுங்கள். இல்லை நாளைக்கு ஒரு நாள், காலையில் 6 நைட்டு நீங்கள் தூங்குகிற நேரம் வரைக்கும் 24 மணி நேரமே எழுதுங்க. 8 மணி நேரம் தூங்கியிருக்கேன், 5 பல் தேய்ச்சிருக்கேன், இது ஃபுல்லாக நீங்கள் எழுதி பாருங்கள். எவ்வளவு நேரத்தை எவ்வளவு அழகாக விரயம் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு அழகாக விரயம் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும். நேரம் மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அது எதுவுமே கிடையாது. என்னுடைய எல்லோருக்கிட்டையும் வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ரிக்வஸ்ட்டு இது தான். கல்லூரி மாணவர்கள்ட்ட வைக்கக்கூடியதும் இது தான். இன்றைக்கி உங்ககிட்ட கூடுதலாக வைக்கக்கூடியதும் இது தான். ஒரு புத்தகத்தை வாங்குங்க. இன்றைக்கி போங்க, ஒரு புத்தகத்தை வாங்குங்க, வாசிங்க. எல்லோரும் வாங்குங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறது அடுத்த போய், எனக்கு அதுவும் தெரியும். நம்மக்கிட்ட பணம் இல்லை, எவ்வளவு ஏழ்மையாக இருக்கிறவங்கக்கிட்டே இன்றைக்கி ஒரு ஃபோன் இருக்குது, மந்த்லி நமக்கு டாப்அப் பண்ண முடியுது. அது பத்தாமல் நம்ம அன்னன்னைக்கு 15-19 ரூபாய்க்கு வாங்க முடியுது. நமக்கு ஒரு க்ரீம் வாங்க முடியுது, ஒரு பர்ஃப்யூம் வாங்க முடியுது, ஒரு ஷர்ட் வாங்க முடியுது. நம்மக்கிட்ட பணம் இல்லைங்கிறது போய். ஒரு புத்தகம் வச்சுருக்கவனை பார்த்து நீங்கள் நம்ம ஆசைப்படுறதே, நம்ம ஏன் தோற்கிறோங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு புத்தகம் 10 வச்சுருக்கவனை பார்த்து நமக்கு பொறாமையே வராது. ஆனால் ஒரு 4 ஃபோன் வச்சுருக்கவனை பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்குது. நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குது பாருங்கள்.
நம்ம எதை பார்த்து பொறாமப்படணும்னு கூட நமக்கு சொல்லித்தரதுக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுது. உண்மையை சொல்லட்டுமா, உங்கள் நிலைமையில் தான் நானும் இருந்தேன். இந்த வாசிப்பு தான் மாற்றுச்சு. அடைச்ச, என்னடா இவ்வளோ நாள் இப்படி முட்டாள்தனமாலாம் இருந்திருக்கும். இப்போ நாலு ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கவன் வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நாலு ஃபோனை கட் பண்ணிட்டு புத்தகம் படித்தேன்னா இந்த காம்பவுண்டுக்குள்ளே நின்று உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ நம்ம எதை பார்த்து பொறாமப்படணும்னு ஒன்று இருக்குது, எதை பார்த்து கற்றுக்கணும்னு ஒன்று இருக்குது. இவன் இத்தனை புத்தகம் படிச்சிட்டானா? இன்றைக்கே போய் நீங்கள் எல்லோரும் ஒரு புத்தகம் வாங்க. நீங்கள் படித்த புத்தகங்களை உங்களுக்குள்ளே பேசுங்க. நான் இந்த புத்தகம் படித்தேன், இந்த வார்த்தை நல்லா இருக்குது, எனக்கு புதுமை பித்தனுடைய இந்த கதையில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்றைக்கும் நான் உட்காந்துருக்கிற ஆஃபீஸில் புதுக்கோட்டையிலேருந்து யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும், புதுக்கோட்டைன்னு போட்டிருந்தா எனக்கு மனசு படப்படப்படப்படன்னு ஆகிடும். என்னோடய சொந்த ஊர், என்னடா அத்தனை பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் வந்து உட்காந்துருக்கேன், என்ன பிரச்சனை என்னென்னு பாருங்கள். நான் திருச்சிக்கிட்டே சொல்லுவேன், எங்கள் ஊருக்கார பையன் ஏதோ கம்ப்ளைண்ட் போட்டிருக்கான், என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். அந்த ஊர் பாசம் இருக்குல்ல, அவர் அதை எழுதுகிறாரு, ஆக சிறந்த போதை. ஒவ்வொருத்தனுக்கும் அவனுடைய ஊர் இருக்குல்ல, அது ஆக சிறந்த போதை. பூபாலன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்ல, ஏன்னா அவர் சொந்த ஊரில் இருக்கார், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சொந்த ஊரில் இருக்கார். எனக்கு இன்றைக்கி ஏக்கமாக இருக்கும், நீங்கள் இன்றைக்கி விட்டீங்கனாலும் நான் என் சொந்த அவ்வளவு வறண்ட மாவட்டம். நீங்கள் என்னை குழு குழுன்னு வச்சுருக்கீங்க கோயம்புத்தூரில், அவ்வளவு வறண்ட மாவட்டம் எனக்கு புதுக்கோட்டை. இப்போ நான் தான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு பக்கம் தஞ்சாவூர் மிகப்பெரிய வளமான நெற்களஞ்சியம், காவிரி நதி பாயக்கூடிய இடம், திருச்சி நல்ல தொழில் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய இடம், இந்த பக்கம் சிவகங்கை செட்டியார்களுடைய ஆட்சி, நடுவில் நசுங்கி போன மாவட்டம் புதுக்கோட்டை. என் ஊரின் மீது எனக்கு எப்போதுமே ஒரு கழிவிறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என் ஊரை பார்த்தா பாவமாக இருக்கும், இவனுங்க மூணு பேர் சேர்ந்து போட்டு நசுக்கணும். நீங்கள் இப்போவும் தமிழ்நாடு மேப் எடுத்து பாருங்கள், புதுக்கோட்டை நசுங்கி போய் கிடக்கிற மாதிரியே எனக்கு தெரியும். ஊர் மிகப்பெரிய போதை, அந்த நிலம் மிகப்பெரிய போதை, நம்ம ஊரில் நம்ம இருக்க முடியலைங்கிறது மிகப்பெரிய வருத்தம். அப்படி புலம்பெயர்ந்து எங்கேயோ வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை நமக்கு அடையாளம் நம்ம பார்க்கும்போது அவன்கிட்ட நம்ம கை குலுக்குவோம். இப்போவும் இங்கே யாராவது நீங்கள் புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமாயிடும், இவங்களே என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய போதை. புலமை பித்தன் அதை எழுதுகிறார், ஊருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய போதைன்னு எழுதுகிறார். அது இருக்கிறவங்களுக்கு தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். வாசிங்க, இன்றைக்கே ஒரு புத்தகத்தை வாங்கி வாசித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு சொல் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு வரி பிடிச்சிருந்துருக்கலாம், இல்லை ஒரு கேரக்டர் பிடிச்சிருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, எந்த வடிவத்தில் வேணாலும் வாசிங்க. நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கான பாதை எதுங்கிறத உங்களுடைய வாசிப்பு சொல்லிடும். நீங்கள் சிறுகதைகள் வாசிங்க, கட்டுரை வாசிங்க, கவிதை வாசிங்க, உங்களுக்கு எது வசதியோ அதை வாசிங்க. முதல்ல நீங்கள் வாசிக்க 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 எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கான பாதை எதுங்கிறத அந்த வடிவம் உங்களுக்கு சொல்லிடும். நீங்கள் கவிதை எழுதலாமா, கதை எழுதலாமா, ஆய்வுக்கட்டுரை எழுதலாமா அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துரும். உங்களுக்கு அவசியம் வாசிங்க. கவிதை இயற்கை சார்ந்து மட்டும் இல்லை அன்பு சார்ந்து மட்டும்னு எழுதினவங்களுக்காக இந்த ரெண்டு கவிதைகளை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கவிதை என்ன மாற்றத்தை நமக்குள்ளே நிகழ்த்தும், யாரை நோக்கி நகர்த்துங்கிறதுக்கு உதாரணம் பாருங்கள். ஒரு விஷயம், இப்போ பூபாலனோ இல்லை சோலை மாயவன் சாரோ, இப்படி யாரோ முகம் தெரியாத ரெண்டு பேர் பின்னாடி எங்கள் வீட்டில் என்னை நம்பி ஒரு நாள் முழுக்க அனுப்பியிருக்காங்கங்கிறதுக்கு பின்னாடி எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டா? இவங்க ரெண்டு பேரையுமே யாருன்னு தெரியாத ஒருத்தர் பின்னாடி சொந்தம் இல்லை இவங்க ரெண்டு பேரும். சரியா? இவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு கவிஞர். நான் வாசிக்கிறேன், இப்படி ரெண்டு பேர் தெரியாத ஒருத்தர் பின்னாடி ஒரு பெண்ணை ஒரு வீடு பாதுகாப்பாக நீ போயிட்டு வா. நீ காலையில், இப்போ நான் காலையில் கிளம்பி வந்துட்டேன், இப்போ வரைக்கும் ஃபோன் இல்லை, சாயந்தரம் நான் போகிற வரைக்கும் ஃபோன் இருக்காது, அந்த நம்பிக்கை என் குடும்பத்துக்கு எது கொடுத்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வாசிக்கிறேன், புத்தகம் வாசிக்கிற ஒரு பெண் தவறு செய்ய மாட்டா, அவள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சரியானதாக இருக்கும், அவள் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியானவங்களாக இருப்பாங்க. நீ போயிட்டு வா. எங்கே போகிற, என்ன கல்லூரி, எந்த எதுவுமே இல்லை, கேள்விகளே இல்லை. இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நிகழ்வு இருக்குது, நான் போகிறேன், போயிட்டு வா. எப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த வாசிப்பு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம மேலே கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இது நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி நிகழக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அவருடைய கவிதைகளில் இது ரொம்ப பிடிச்ச கவிதை, அதனால் இதை வாசிக்கிறேன். கண்ணை மூடி ஒரு தடவை இந்த கவிதையை வாசிக்கும் போது யோசிச்சு பாருங்கள், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும். நீங்கள் எந்த ஆள்? கவிதை இப்படி தான் தொடங்குது, நீங்கள் எந்த ஆள், எந்த ஆளுங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் எந்த ஆள், என்ன படிக்கிற, கூட பிறந்தவங்க எத்தனை பேர்,
யாராவது கவர்மெண்ட்ல இருக்காங்களா? நிலம் இருக்கா? அப்பாவுக்கு எங்கே வேலை? எவ்வளோ சம்பளம்? திருமணம் ஆகிடுச்சா? பொண்ணு நம்மாளா? மாமியார் வீட்டில் எவ்வளோ சவரன் போட்டாங்க? உங்கள் வீட்லேயும் கவர்மெண்ட் வேலையா? எத்தனை குழந்தைங்க? அப்பா அம்மா கூட இருக்காங்களா? மாதம் மாதம் பணம் அனுப்புறியா? சொந்த வீடா வாடகை வீடா? ஏன் இழைச்சிக்கிட்டே போகிற? சுகர் இருக்கா? ஊர் பக்கம் வந்துட்டு போ, பணம் கிடைக்குமா? இத்தனை கேள்விகள் இப்போ இவர் வைக்கிறாரா? இதை எல்லாரும் கடந்திருப்போம். இதில் ஏதாவது ஒரு கேள்வியாவது கண்டிப்பாக கடந்திருப்போம். கடைசியாக கேட்குறாரு, இதுவரை யாரும் கேட்டதில்லை, என்ன புத்தகம் படிக்கிறீங்க? அப்போது இந்த சொசைட்டி நம்மளை தெளிவாக வச்சுருக்கு. நம்மளை ஆளணும்னு நினைக்கிற அதிகாரம் நம்மளை வாசிக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்குது. நான் யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு இன்னொரு நாட்டில் படையெடுத்த உடனே அந்த நாட்டில் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதல் செய்கிற வேலை அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியை கொளுத்துறது தான் இல்லையா? இப்போ யாழ்ப்பாணத்தில் 96,000 புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியை கொளுத்துனுச்சு சிங்கள அரசு. ஏன் புத்தகத்தை கொளுத்திட்டா என்ன ஆயிடும்? அப்போ நம்ம வாசிக்காமல் இருக்கிற வரைக்கும் இங்கே அதிகார வர்க்கம் அதிகாரத்திலிருந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த புரிதல் தான் இத்தனை வரலாற்றையும் தான் இவர் கேட்குறாரு, இதுவரை யாரும் கேட்டதில்லை, என்ன புத்தகம் படிக்கிறீங்கன்னு. அப்போ இனிமே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யாரையாவது பார்த்து என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன புத்தகம் நீங்கள் படிச்சீங்க சமீபத்தில் அப்படிங்கிற கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். இன்னொரு கவிதை இதுவும் எனக்கு ரொம்ப அது அதை ஒட்டுன இந்த கவிதையை வாசிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதை வாசிடுறேன். இது இந்த கவிதையை நான் போகிற கல்லூரிகளில் எல்லாமே எனக்கு வாசிக்கிறேன். சமீபத்தில் பூபாலன் எழுதின இந்த தொகுப்பிலேருந்து வந்த நின்னெஞ்சு நேர்பவளுங்கிற தொகுப்பிலேருந்து வந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த கவிதை. ஏன் இதை குறிப்பாக கல்லூரி மாணவர்கள்ட்ட வாசிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு நண்பனோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு மனைவியோ ஒரு தங்கையோ சொல்லித்தராத ஒரு விஷயத்தை ஒரு கவிஞன் நமக்கு சொல்லித்தரான். முழு ஆடையும் உடுத்தி கண்ணில் நல்லா அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு கவிதையை எப்படி வாசிக்கணும்னு பாருங்கள். முழு ஆடையும் உடுத்தி முகமெங்கும் வண்ணம் தீட்டி சலங்கைகள் அதிர, இப்போ நமக்கு ஒரு காட்சி வந்துடும் இல்லையா? மேடையில் ஏறும், மேடையில் ஏறப்போகிற மேடையில் ஏறும் கணத்தில்தான் சுண்டி இழுக்கிறது வயிறு. ஒரு பொண்ணு ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு நாட்டியம் ஆடுறதுக்காக மேடையில் ஏறுற நேரத்தில் அவளுக்கு வயிறு சுண்டி இழுக்குது. நாட்கணக்கு பிசகி எதிர்பாராத கணத்தில் பொங்க துவங்கி விட்டது மாதாந்திர சிவப்பு. ஏறப்போற நொடியில் வந்துடுச்சு அவளுக்கு. பதற்றத்தை வலிந்து மறைத்து வயிறோடு உள்ளிழித்து விட துடிக்கிறான். தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த மேடையில் ஏறப்போகிற நேரத்தில் இப்படி ஒரு வந்துருச்சுங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூ. நமக்கு எத்தனை பேருக்கு இந்த பதற்றம் இருந்திருக்கு? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பதற்றத்தோடு எத்தனை நாள் இருந்திருப்பாங்க தெரியுமா? ஒவ்வொரு அசைவிலும் துளி துளியாய் பெருகும் சிவப்பை. அவளால் போக முடியலை, ஸ்டேஜுக்கு ஏற வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. துளி துளியாய் பெருகும் சிவப்பை நிலம் அதிர அரங்கு அதிர ஆடிய நர்த்தனத்தின் இடையில் துளி சிவப்பும் மேடையில் தெரித்து விடக்கூடாது என பயமே அதுதான். என்ன பயம்? ஒரு சொட்டு கூட கீழே விழுந்துடக்கூடாது. தேடி மாய்கிறாள் சுழல் கண்களில். நம்மளை கவனிச்சுக்கிற கூடாது, கீழே யாரும் கவனிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறா? முகபாவனைகளில் காட்டி மறைக்க முயற்சிக்கிறாத கண்ணை இங்கே விட்டு அங்கே விட்டு ஆடி கிடி ஒரு மாதாந்திர சிவப்பை மறைக்கிறதுக்கு அவ்வளவு போராடுறா ஒரு பெண். தத்துவம் தித்தோம் என உச்ச ஜதிக்கு சுழன்று ஆடி நிலை நிற்பவள் கவனிக்கிறாள். அப்போ தான் கவனிக்கிறாள், நிற்கிறா ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும்போது உச்சத்தில் கால் பட்டு தெரித்து மேடையில் சிதறி கிடக்கும் குங்குமத்தில் சிரிக்கும் காளியை. இந்த கவிதை கல்லூரி மாணவர்களுக்கு வாசிக்கலாமா வாசிக்கக்கூடாதா? இது ஏன் இது இதை போய் ஏன் பேசுகிறீங்க? இதெல்லாம் கூட எனக்கு வந்த விமர்சனங்கள் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஒரு கவிஞன் சொல்லித்தராமல், இதை இந்த வயசில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லித்தராமல் வேறு யார் தான் சொல்லித்தர்றது? இதை எத்தனை நாள் தான் நீங்கள் புனிதப்படுத்தியே வைப்பீங்க? இது ஒரு இயற்கை நிகழ்வு தானே, இந்த நிகழ்வை ஏன் புனிதப்படுத்தியே வைக்கணும்? இப்படி ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத ஒரு ஆண் தெரிஞ்சுக்கவே வேண்டாமா? தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இருக்கக்கூடிய மனைவிக்கு குழந்தைக்கு இதெல்லாம் இப்படி ஒரு சூழல் அவள் இருக்காங்கிறத யார் தான் சொல்லி கொடுக்குறது? நம்மளும் சொல்கிறதில்லை.
ஏன்னா நம்ம தியாகிகள். பெண் எப்போவுமே தன்னுடைய வழியை மறைக்கிறதுல அவ்வளவு சிறப்பாக நடிக்கிறாள் இல்லையா? ஆனால் மறைக்கக்கூடாதுங்கிறத ஒரு கவிஞன் இந்த கவிதையின் மூலமாக சொல்லி கொடுக்குறான்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இயற்கை நிகழ்வு. இப்படி உன் கூட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத ஒரு ஆணுக்கு ஒரு கவிஞன் சொல்லித்தரான். இன்னொரு கவிதை, அதை ஒட்டி அவரோட புத்தகத்திலேயே வந்த ஹோல் என்ற ஒரு கவிதையில் அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். அதை கேளுங்க, அது இந்த சமூகத்தின் மீது வைக்கக்கூடிய ஒரு சவுக்கடி கேள்வியாக நான் பார்க்குறேன். மருந்து கடைகளில் உறக்கவே கேட்பேன், தூமை பஞ்சின் பெயர் சொல்லி. ஒரு நாப்கின் பெயர் சொல்லி நான் போய் ஒரு கடையில் கேட்பேன், சத்தமாக கேட்பேன். மளிகை கடைகளில் உரையிடப்படும் கருப்பு பழுப்பு தாள்களை தவிர்த்து விடுகிறேன். பத்திரமாக ஒரு பேப்பரில் சுற்றி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிகரெட் எப்படி கொடுப்பான்? கையில் கொடுப்பான். நம்ம நாலு லேடிஸ் நிற்போம், ரெண்டு குழந்தைங்க நிற்கும், ஆனால் ஒரு சிகரெட் எப்படி கொடுப்பான்? கையில் கொடுப்பான். ஒரு மதுப்புட்டியை எப்படி கொடுக்குறான் பாரில்? அதை எடுத்துகிட்டு போகிறவன் எவ்வளோ தைரியமாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் ஒரு நாப்கினை எப்படி கொடுப்பான்? சுற்றி கொடுப்பான். தோழிகள் யார் கேட்டும் வாங்கி வந்து விடுகிறேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கூட, அப்பா இதை எனக்கு வாங்கி கொடுனா வாங்கி கொடுறேன். சமயங்களில் வெறும் கையில் புத்தகத்தை தூக்கி வருவது போல, குழந்தையை ஏந்தி நடப்பது போல தூக்கி வந்திருக்கிறேன். மது போத்தல்களை, அரிவாள் கத்திகளை, உள்ளாடையையும் கூட பெருமையாக காட்டி திரியும் நமக்கு அத்தியாவசியத்தை மறைக்க யார் சொல்லிக் கொடுத்தது? ஒரு 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 எல்லாத்தையும் உங்களால் எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியுது. நீங்கள் ஒரு சிகரெட் பிடிக்க தைரியமாக நின்று உங்களால் சிகரெட் பிடிக்க முடியுது. உங்களுக்கு அது கெடுதல்னு தெரியுது, அது நல்லதில்லைன்னு தெரியுது. ஆனால் ஒரு ஆண் அதை துணிந்து செய்வதை பெண் சமூகமும் ஏற்றுக்குது, ஆண் சமூகமும் ஏற்றுக்குது. ஆனால் ஒரு பெண் தனக்கு தேவை ஒரு நாப்கினை கையில் வாங்கிக்கிட்டு வர்றதை இந்த சமூகம் வித்தியாசமாக பார்க்குது. அப்போ எது அத்தியாவசியம்? இந்த அத்தியாவசியத்தை மறைக்க உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க அதை அப்படின்னு ஒரு கவிஞன் இந்த சமூகத்தின் மீது தன்னுடைய சவுக்கடி கேள்வியை வைக்கிறான். இது இது ஆண்களுக்கான கேள்வி இல்லை, இது நமக்கான கேள்வி. இது நமக்கான கேள்வி. இதில் மறைக்கிறதுக்கும் அசிங்கப்படுறதுக்கும் அவமானப்படுவதற்கும் எதுவுமே இல்லைங்கிறத இந்த இந்த காலம் நிறைய மாறிடுச்சு, நீங்கள் என்னென்னவோ பார்க்கலாங்கிறதுக்குலாம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிறோமே தவிர, இன்றைக்கும் பெண்ணை புனிதப்படுத்தி வைக்கக்கூடிய விஷயங்களில் இந்த சமூகம் அப்படியே ஒதுக்கி ஒதுக்கியே நம்மளை வச்சுருக்கு. நம்ம வெளிவர வேண்டியது முதல்ல நமக்குள்ளேருந்து. நம்மளை யாருமே கட்டுப்படுத்தலை, நாம் தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறோம். நம்ம தான் இதை வெளியில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எனக்கு ஒரு பீரியட்ஸ் இன்னைக்குன்னு சொல்கிறத நம்ம அசிங்கமாக நினைக்கிறோம், ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறோம். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்? அது ஒரு இயற்கை நிகழ்வு தானே. ஒரு கவிஞன் அதை தன்னுடைய கேள்வியில் வைக்கிறான். இன்றும் உணவக கழிவறையிலிருந்து வெளிவந்தவள் செய்தித்தாளில் அதை சுற்றி என்னிடம் தந்தபோது, தூரத்து குப்பை தொட்டிக்கு தூக்கி வந்து எரிந்தேன். அற்பம் என அசூயை என பேசிய ஒருவனின் முகத்தில் தான் விழுந்திருக்க வேண்டும் அது. இதெல்லாம் அசிங்கம்னு சொன்னவன் முகத்தில் போய் தான் அது விழுந்திருக்கணும் அப்படின்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வாசிக்கணும்னு உங்களுக்கு இந்த கவிதையை விடவும் ஆழமாக எனக்கு, நான் வரும்போது சொல்லிக்கிட்டு வந்தேன், புத்தகங்கிறது நூல்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது ஊசி, அது குத்தி விடும். அது எந்த இடத்துல குத்துதுங்கிற, நீங்கள் சொரணையோடு இருக்கீங்களாங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவோம்? கிள்ளி பார்ப்போம், குத்தி பார்ப்போம். அப்படி ஒரு ஊசி தான் இந்த புத்தகம். நம்ம இந்த சமூகத்தில் உயிர்ப்போடு இருக்கிறோமாங்கிறத ஒரு புத்தகம் நமக்கு குத்தி காட்டுது. எந்த இடத்துல குத்துதுங்கிறத பொறுத்து தான் நம்ம மனிதர்களாக இருக்கோமா இல்லையாங்கிறது. சமயத்தில் சில புத்தகங்கள், சில எழுத்துக்கள் நம்மளுடைய இதயம் இருக்குல்ல, கை யோசிச்சு பாருங்கள், அவ்வளவு சாஃப்டான இதயத்தில் ஒரு சின்ன ஊசி குத்துற மாதிரி ஒரு புத்தகம் போய் குத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலில் முள் குத்துனா, கையில் முள் குத்துனா கடந்துடுற மாதிரி இந்த இடத்துல குத்துறதை கடந்துடவே மாட்டோம், காலத்துக்கும் ஞாபகம் வச்சுருப்போம். அப்படி புத்தகங்கள் இங்கே இருக்குது, வாசிங்க, தேடி வாசிங்க. மிகப்பெரிய மாற்றத்தை அது நிகழ்த்தும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும். அப்புறம் இந்த நேரத்தை ஒருவேளை நீங்கள் கவிதை எழுத கற்றுக்கலான்னு வந்துட்டு அதில் ஏதாவது நான் தடை பண்ணியிருந்தேன்னா அதுக்கான மன்னிப்பையும் கோரி விடைபெறுறேன் நான்.